அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக சன்மார்க்க நேயர்களின் நன்மதிப்பை பெற்று வார வாரம் வியாழ ஞாயிறு தினங்களில் மா கமலக்கண்ணன் யூடியூப்பில் கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு இன்றைய விஞ்ஞான நவீன உலகில் பல்வேறு தரப்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களில் காத்திருக்கும் ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு முதலில் எமது அன்பு நிறைந்த வணக்கங்கள் பல. இன்றைய காலகட்டத்தில் நாம் வசிக்கும் அத்தனை நாடுகளிலும் கொரோனா என்னும் கொடிய தொற்று நோயால் பலவிதமான அவஸ்தைகளை நாம் அனைவரும் எதிர்நோக்கியுள்ளோம். இக்காலகட்டத்தில் நமது கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சி வழமை போல் இல்லாமல் கேள்விகளை சன்மார்க்க நேயர்கள் வீடியோ கால் மூலம் ஐயாவிடம் கேட்க எமது குருநாதர் ஞானாசிரியர் ஞானக்கண்ணன் பாவனா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தமது வயதையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் எமக்காக தான் கற்று பெற்றுக்கொண்ட ஞானதவ அனுபவ பட்டறை அனுபவத்தை கொண்டு அவ் அனுபவங்கள் எந்தெந்த சித்தர் பாடல்களில் இடம்பெற்றுள்ளது என்று தெளிவாக உணர்ந்து அவற்றை நம்முன் இரகசியங்கள் நிறைந்துள்ள ஞான மார்க்கத்தின் ஞான பெட்டகத்தில் இருந்து பெருங்கருணை கொண்டு நம்முன் எடுத்து வைக்கின்றார். அவற்றை கண்டு கேட்டு ஞான தெளிவு பெற்று ஞான மார்க்கத்தில் சத்தியத்தை நோக்கி பொறுமையாக மன உறுதியோடு பயணிப்போமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். எனது பெயர் ஜோதிகுமார், நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்க ஐயா, அதை விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கடவுள் இருக்கிறார் என்பதை எவ்வாறு நம்புவது, மற்றவர்களை எப்படி நம்ப வைப்பது, இதுவே என் கேள்வி. நன்றி. கடவுள் இருக்கிறார் என்று கூறுவதை எப்படி நம்புவது, மற்றவர்களை எப்படி நம்ப வைப்பது என்று கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இதற்கு சித்தர் நூல்களிலிருந்து ஆதாரம் காட்டி பதில் கூறுகிறேன், கேளுங்கள். உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனித குழந்தையின் சிரசின் முன்புறத்தில் நெற்றிக்கு மேலே உச்சிக்குழி என்ற ஓர் பள்ளம் இருப்பதை நாம் நன்கு அறிவோம். இது சாதி மதங்களை கடந்து காணப்படும் பொதுவான அடையாளமாகும். அந்த உச்சிக்குழி ஏன் தோன்றியது? இதோ வேதம் கூறுவதை கேளுங்கள். அந்த ஆதியான பரபிரம்மம் தலையின் உச்சியாகிய இந்த எல்லையை பிளந்து கொண்டு இந்த வாயிலின் வழியாக உள்ளே நுழைந்தான். இந்த வாயிலுக்கு வித்ருதி பிரம்மரந்த்ரம் என்று பெயர். இவ்வாறு கூறுவது ரிக்வேதம் ஐதரேய உபனிஷதம் 1வது காண்டம் 3வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். இவ்வாறு எப்பொழுது உள்ளே நுழைந்தான் இறைவன்? தாயின் வயிற்றில் உள்ள குழந்தை 7 மாதமாக இருக்கின்ற பொழுது ஜீவனுடன் கூடுகிறது. யஜுர்வேதம் கர்ப்போபனிஷதம் 3வது ஸ்லோகம். இந்த சான்றுகளிலிருந்து அரூபமான ஏக இறைவன் ஒவ்வொரு மனித பிறவியின் சிரசில் உள்ள உச்சிக்குழியின் வழியாக உள்ளே நுழைந்து நெற்றி நடுநிலையில் அமர்ந்து உயிராக விளங்குகின்றான் என்று வேத வாக்கால் தெளிவாக அறிகிறோம். இந்த கருத்தை உறுதிப்படுத்தி தன்வந்திரி முனிவர் கூறும் சான்றை கேளுங்கள். ஆமப்பா, இருவிழியின் மத்தியில்தான் அப்பனே மூக்கு நுனி அடிவாரத்தில் நேமப்பா ஈசன் வீற்றிருக்கும் பீடம் நிலையறிந்து கொண்டவர்க்கு நன்றாய்த்தோணும். நாமப்பா கண்டல்லோ விபூதியோடு நலமான சந்தனமும் பொட்டதாக தாமப்பா குங்குமம் கஸ்தூரி இட்டு தயவு பெற பூசிப்பது அறிந்து பாரே. தன்வந்திரி ஞான சைதன்யம் 21இல் 3வது பாடல் இது. இதன் பொருளாவது,
இரண்டு கண்களுக்கும் நடுவில் நெற்றியில் மூக்கு தொடங்குகின்ற இடத்திற்கு மேலே இறைவன் நம்முடைய உயிரின் சொரூபமாக வீற்றிருக்கும் பீடம் உள்ளது. நாங்கள் அதை கண்ணால் கண்டு விபூதியோடு சந்தனம் குங்குமம் கஸ்தூரி வைத்து இறைவனை வணங்குகிறோம். இறைவனின் அருளை பெற நீயும் நயந்து தவம் செய்து பார்ப்பாயாக. ஞான தவம் செய்யும் எல்லோரும் கடவுளை, அதாவது உடம்புக்குள்ளே இருக்கும் இறைவனை காண்கிறார்கள். இது விஞ்ஞானபூர்வமான விளக்கமாகும். மேலும் கேளுங்கள். உச்சிக்குழி முதல் உண்ணாக்கு வரை நீண்டுள்ள நுண்ணிய துவாரத்தினுள்ளே கடவுள் நம்முடைய உயிராக எவ்வாறு இயங்குகிறார் என்பதை கோரக்கர் என்ற சித்தர் வாக்கால் கேளுங்கள். வீடான வீடதுவும் சொந்தமாச்சு, வெளியாக ஓதி வைத்தேன் வினயமாக, நாடான நாடதனில் கடவுள் என்று நானிலத்தில் ஆட்டுவித்தல் காற்று காற்று. கோடானு கோடி தெய்வம் காற்றுக்கேதான் கூறி வைத்தார் அல்லாது வேறொன்றில்லை, ஆடாத ஆட்டமெல்லாம் காற்றுமாகும், அது அகன்றால் அகில முதல் அடிந்து போமே. இதன் பொருள், நான் மெஞ்ஞான குருநாதரின் உபதேசத்தின்படி கடுந்தமம் செய்தால் ஞான வீடாகிய பிரம்ம ரந்திரம், அதாவது உச்சிக்குழி முதல் உண்ணாக்கு வரை நீண்டுள்ள நுண்ணிய துவாரம் நமக்கு சொந்தமாகிவிடும். வெளிப்படையாக கூறுகிறேன் கேள், உலக மக்களின் உடலில் கடவுள் என்று இருந்து கொண்டு இயக்குவிப்பது சுவாசக்காற்றையே குறிக்கும். ஆம், சுவாசக்காற்றேதான். தெய்வங்களெல்லாம் சுவாசக்காற்றாக இயங்கும் பரபிரம்மத்தில் அடக்கம், வேறொன்றிலும் இல்லை. காற்று இருப்பதால்தான் மனிதன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுகின்றான். சுவாசக்காற்று இயங்காவிடில் மனிதன் இறந்து அழிந்து போகிறான். இந்த தெளிவான விளக்கத்திலிருந்து நெற்றிக்குள்ளே இறைவன் இருந்து கொண்டு சுவாசத்தை இழுத்தும் விடுத்தும் இயங்குகின்றான் என்றும், அவனை வணங்கவே நெற்றியில் திருநீரு குங்குமம் வைக்கிறோம் என்றும் அறியலாம். கடவுள் என்ற சொல்லுக்கு கடம் உடம்பு உள் உள்ளே, அதாவது உடம்புக்குள்ளே இருக்கும் உயிராகிய இறைவன் என்றுதான் பொருள். கடவுள் இல்லை என்றால் என் உடலில் உயிர் இல்லை என்று பொருள். அதாவது என் உடலில் உயிர் இல்லை என்று பொருள். அப்படி ஒருவர் சொல்வாரேயானால் சொல்லிக்கொள்ளட்டும். அவர்களை பார்த்து அகத்திய முனிவர் கூறுவதை கேளுங்கள். தேரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள், தெய்வ நிலை ஒருவருமே காணார் காணார், ஆரப்பா நிலை நிற்கப் போறார், ஐயோ ஆச்சரியம் கோடியில் ஒருவன்தானே. அகத்தியர் ஞானம் ஒன்று என்ற பகுதியிலே மூன்றாவது பாடல் இது. இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில். வணக்கம். தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவை வழங்கி வரும் அனைத்து ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு உள்ளம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் நேயர்களே. குருவே சரணம், உங்கள் திருவடியே தஞ்சம். வணக்கம்.